வணக்கம் என் அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது 7ஆம் வகுப்பிற்குரிய இயல் 4இல் உள்ள உரைநடை உலகத்தில் உள்ள தமிழரின் கப்பல் கலை என்ற பாடப்பகுதியை பற்றிதான் பார்க்கப் போகிறோம். கப்பல் என்றாலே நம் அனைவருக்கும் பிடிக்குமல்லவா? அதை பார்ப்பதும் அதில் பயணம் செய்வதும் அதை பற்றி தெரிந்து கொள்வதும் நம் அனைவருக்கும் பிடித்த செயல். அதே மாதிரி மழை நேரங்களில் என்ன செய்வோம்? காகிதத்தில் கப்பல் செய்து தண்ணீரில் விடுவோம். இவையெல்லாம் விளையாட்டுகள். இதேபோல் அந்த விளையாட்டு நிகழ்வுகள் எவ்வாறு சிறப்பாக ஒரு காலத்தில் நம் தமிழகத்தில் இருந்தது என்பதை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். கப்பற்கலை பாடத்தின் நுழையும் முன் பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்பொழுதும் பெரு விருப்பம் உண்டு. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என மூன்று வகைப்படும். நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் என இருவகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்காத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும். இங்கு உவகை என்றால் மகிழ்ச்சி என்ற ஒரு பொருளை தருகிறது. மாணவ செல்வங்களே, கப்பலை பற்றி பார்ப்பதும் படிப்பதும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது இல்லையா? சமீபத்தில் நம்முடைய மெரினா கடற்கரையில் போர்க்கப்பல் நிறுத்தியிருந்தார்கள். நிறைய பேர் சென்று பார்த்துவிட்டு வந்தார்கள். அந்த கப்பலை பார்த்தது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக மக்களுக்கு இருந்தது. சாதாரணமாக கப்பலை பார்க்கின்ற போதே மகிழ்ச்சி என்றால் கப்பலில் பயணம் செய்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். பெரிய அகன்ற நீர்நிலை கொண்டது கடல். அந்த கடலில் பயணம் செய்யும்போது எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமோ, அத்தகைய கப்பலை எவ்வாறு வடிவமைக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் சாதாரணமாக மூன்று வித பயணங்கள் மேற்கொள்வோம். ஒன்று தரைவழி பயணம், மற்றொன்று நீர்வழி பயணம், அடுத்து வான்வழி பயணம். தரையில் பயணம் செய்யும் பொழுது எதில் எல்லாம் பயணம் செய்வோம்? நம்முடைய இந்திய நாட்டினுடைய மொத்த இடங்களையும் சுற்றி பார்க்க வேண்டுமென்றால் நாம் இந்த தொடர் வண்டியில் பயணம் செய்வோம். இந்த தொடர் வண்டி எதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது? இருப்பு பாதைகள் மீது பயணம் செய்து கொண்டு இருக்கிறது. அதில் நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கும்போது உடல் சோர்வு இருக்காது. அதேபோல் நம் தமிழகத்திற்குள்ளே பயணம் செய்ய வேண்டுமென்றால் மகிழுந்துகள், பேருந்துகள், சிற்றுந்துகள் இவற்றிலெல்லாம் பயணம் செய்வோம். இந்த வித வாகனங்களையெல்லாம் நாம் தரைவழி பயணத்திற்கு பயன்படுத்துவோம். அடுத்ததாக வான்வழி பயணம். போக்குவரத்து என்றால் வானில் பறக்கக்கூடிய விமானங்களை பயன்படுத்தி கொண்டு வான் வழியாக பயணம் செய்வோம். இதுவும் நமக்கு பிடிக்குமல்லவா? அடுத்ததாக நீர்வழி பயணம். நீரில் பயணம் செய்கிறோம் அல்லவா? இதை இரண்டு வகையாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று இந்தியாவிற்குள்ளே, அதாவது உள்நாட்டிற்குள்ளே செல்லும் நீர்வழி பயணம். மற்றொன்று கடல் கடந்து பிற நாடுகளுக்கு செல்லக்கூடிய நீர்வழி பயணம் என்று இரண்டு விதமாக கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு மூன்று வகையாக பயணங்களை கூறியிருக்கிறார்கள். ஒன்று தரைவழி பயணம், மற்றொன்று நீர்வழி பயணம், அடுத்து வான்வழி பயணம் என்று மூன்று வகையாக கூறியிருக்கிறார்கள். அவற்றில் கடல் வழி பயணம் இருக்கிறது அல்லவா? அவற்றையும் அந்த கடல் பயணத்தில் பயன்படுத்தக்கூடிய கப்பல்கள், அந்த கப்பல்களுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு
நம் ஆள் மனதில் கப்பல் இடம்பெற்று உள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும், கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதனை அறியலாம். என் அன்பு மாணவ செல்வங்களே, கப்பல் விடுதல் என்பது மிக அழகான ஒரு விளையாட்டு. அதோடு ஆர்வத்தையும் உண்டு பண்ணக்கூடியது. அதனால்தான் நீங்கள் கூட காகிதத்தில் கப்பல் செய்து மழை நீரில் விட்டு அதை ரசித்து கொண்டு இருப்போம் அல்லவா? அதே போலதான் நம்முடைய தமிழர்கள் முன்னோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சிதான் நம்முடைய மனதிலும் கப்பல் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுகிறது. மாணவ செல்வங்களே, தமிழர்களின் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும், கப்பல்கள் மூலம் வெளிநாடுகள் சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் பல உள்ளன. நம்முடைய சங்க இலக்கியம் என்று சொல்வோம். அவை பத்து பாட்டு எட்டு தொகை. அந்த இலக்கியங்களும் தொல்காப்பியம் என்ற பழமையான இலக்கண நூல், இதுபோல் திருக்குறள் போன்ற நூல்களிலும் கப்பல் கட்டும் கலையை பற்றியும் கப்பலில் பயணம் செய்யும் முறையையும் மிக சிறப்பாக எடுத்து உரைத்து உள்ளார்கள். அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அடுத்தது நமக்கு கிடைத்து உள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். தொல்காப்பியம் தொன்மையான நூல். அந்த நூலில் முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடுகிறது. அது என்ன முன்னீர் வழக்கம்? முன்னீர் என்றால் என்ன? மூன்று நீர். அது என்ன? கடல் நீர் ஒன்றுதானே, முன்னீர் எங்கு இருக்கிறது என்று பார்ப்போமா? பூமியில் இருந்து சுரக்கக்கூடியது ஊற்று நீர், மற்றொன்று மழை நீர். அடுத்து அருவிகளில் இருந்து தண்ணீர் கொட்டி ஆறுகளின் வழியாக வந்து நாட்டை வளம் பெறச் செய்யும் இந்த நீர் உபரி நீர். இதுவும் கடலில் கலக்கிறது அல்லவா? ஆகையால் முன்னீர் என்பது ஊற்று நீர், மழை நீர், உபரி நீர். இந்த மூன்றும் கடலில் கலக்கிறது அல்லவா? அதனால்தான் கடல் நீரை முன்னீர் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். முன்னீர் வழக்கம் என்றால் என்ன? கடல் கடந்து கப்பலில் பயணம் செய்யக்கூடியதை முன்னீர் வழக்கம் என்று சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியர் அவர்கள். அடுத்தது கடலோட கால்வள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதனை பட்டினப்பாளை விரிவாக விளக்குகிறது. கடல் ஓடா எது? ஓடாதது கால்வள் நெடுந்தேர். தேர் எங்கு ஓடும்? நிலத்தில் ஓடும். அந்த நிலத்தில் ஓடக்கூடிய தேரானது எங்கு ஓடாது? கடலில் ஓடாது. அதை போல கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இங்கு நாவாய் என்பது பெரிய கப்பல். அந்த காலத்தில் கப்பல் கட்டும் கலை சிறந்து இருந்தது என்பது திருவள்ளுவர் காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். மேலும் நம் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம். மற்ற நாடுகளில் விளையக்கூடிய பொருள்களை நம் நாடுகளுக்கு இறக்குமதி செய்வதை அதை பற்றி பட்டினப்பாளை விரிவாக கூறுகிறது. பட்டினம் என்றாலே கடல் சார்ந்த பகுதி. சென்னையில் கூட பட்டினப்பாக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், முத்துப்பட்டினம், காயல்பட்டினம் இவை எல்லாமே கடல் சார்ந்த பகுதிகள். அந்த மாதிரியான கப்பல் கலை பற்றிய செய்திகளை பட்டினப்பாளை கூறுகிறது. அடுத்து உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று
பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. இதனையே பதிற்றுப்பத்து என்னும் நூலும் அருங்களம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்களி வங்கம் என்று குறிப்பிடுகிறது. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு உள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதனை உணரலாம். அருங்களம் என்றால் அருமையான பெரிய களம். தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்களி வங்கம் என்ற சொல்லை பயன்படுத்தி உள்ளார்கள். இதில் இருந்து என்ன தெரிகிறது? சங்க காலத்தில் பெரிய பெரிய கப்பல்கள் உள்ளன என்பதனை உணர்த்துகிறது. மேலும் சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூல், இங்கு நிகண்டு என்றால் அகராதி. சேந்தன் திவாகரம் என்ற அகராதியில் கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு உள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதனை உணரலாம். அடுத்து நீர்வழி பயணம். இங்கு நீர்வழி பயணம் எப்போது தொடங்கியது என்றால், எப்படி வண்டிகளில் பயணம் செய்கிறோம் என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம். சாதாரண மக்கள் அக்காலத்தில் நடந்துதான் செல்வார்கள். அவ்வாறு அவர்கள் நடந்து செல்லும் பொழுது கற்கள் எல்லாம் அம்மலையில் உருண்டு செல்கிறது. உருளையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளானது உருண்டு செல்லும் என்பதனை நம் தமிழர்கள் அறிந்தார்கள். அதன் வடிவத்தில்தான் சக்கரங்கள் அமைத்தார்கள். சக்கரங்கள் உருண்டு செல்லும். அதே போலதான் இங்கு மிதக்கக்கூடிய கப்பல்களை எவ்வாறு உருவாக்கினர் என்பதனை மிகச் சிறப்பாக எடுத்து சொல்கிறார்கள். எவ்வாறு என்றால், நீர் நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும், அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். நீரில் மிதக்கும் பொருள்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான். மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்கத் தொடங்கினான். மீன்கள் தம் உடலில் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்தத் தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் ஆகும். அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. மரக்கட்டைகளை தோண்டி எடுத்ததால் தோணிகள் என்று அழைக்கப்பட்டன. மரங்கள் தண்ணீரில் ஒடிந்து விழுகிறது. அந்த தண்ணீரின் ஓட்டத்திற்கு ஏற்றற்போல் அம்மரம் மிதந்து செல்கிறது. மிதக்கும் அம்மரத்தில் பறவைகள் தவளைகள் ஏறி பயணம் செய்கிறது. இதை கண்ட தமிழர்கள் இப்பறவை போல நாம் ஏன் உட்கார்ந்து செல்லக்கூடாது என சிந்தித்து அந்த கட்டைகளின் மீது தானும் அமர்ந்து பயணம் செய்ய நினைத்தான். சிறிய நீர்நிலைகளான குளம் ஏரி ஆறு போன்ற பகுதிகளில் மரக்கட்டைகள் மீது அமர்ந்து தன் பயணத்தை தொடங்கினான். பெரிய நீர்நிலையான கடல் பகுதிகளில் கப்பல் போன்ற வங்கத்தில் பயணம் செய்ய தொடங்கினான். மாணவ செல்வங்களே, நீர்வழி பயணம் பற்றி நாம் பார்த்தோம். இதில் தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர் என்பதனை அறிய முடிகிறது. அடுத்து கப்பல் கட்டும் கலையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை களஞ்சை கம்மியர் வருகன கூகுய் என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம். பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலில் செல்ல வேண்டியிருந்ததால் கப்பல்களை
பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். மாணவ செல்வங்களே, கப்பல் கட்டும் கலைஞரை கம்மியர் என்று அழைக்கின்றனர். கம்மியர் என்று அழைக்கப்பட்டதை மணிமேகலை பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. களஞ்சை கம்மியர் வருகன கூகுய் என்று மணிமேகலை பாடல் வரிகள் உணர்த்துகிறது. அடுத்து, கப்பலை கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இழுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தினர். மேலும் தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களையும் பயன்படுத்தினர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். மரங்கள் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கன்னடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். கப்பல் கட்டும்போது நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சு மூலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. மாணவ செல்வங்களே, கப்பலை இணைக்கும் பொழுது தனக்கு விருப்பமான உருவங்களை அமைத்து கப்பல்களை உருவாக்கினர். மேலும் கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. கரி என்றால் யானை முகத்தையும், பரி என்றால் குதிரை முகத்தையும் அமைத்து கப்பல்களை உருவாக்கினர். மரம், பலகை இவற்றை ஒன்றோடு ஒன்று இணைக்கும்போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றால் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோபோலோ என்னும் கடல் பயணி வியந்து பாராட்டியுள்ளார். இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்திலான ஆணிகளையே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை தொகுதி என்பர். மாணவ செல்வங்களே, இங்கு கப்பலில் நீண்ட தூரம் பயணம் செய்வதால் அந்த கப்பல் பழுதடையாமல் இருப்பதற்காக அந்த காலத்தில் நம் தமிழர்களாகிய கப்பல் கலையில் சிறந்த கம்மியர்கள் எவ்வளவு அழகாக கப்பலை வடிவமைத்து உள்ளார்கள் அல்லவா? அதே போல பாய்மரக் கப்பல்கள் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள் எனப்பட்டன. பெரிய பாய்மரம் திருக்கைத்தீ பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றில் சில. பாய்மரக் கப்பலில் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. இங்கே காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள் ஆகும். பாய்மரக் கப்பலானது காற்று அடிக்கும் திசையை நோக்கி நகரக்கூடியது. அத்தகைய பாய்மர கப்பல் பல வகையில் உள்ளது. அவை என்னென்ன என்பதை நாம் பார்த்தோம். திருக்கைத்தீ பாய்மரம், காணம் பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் என்று. அந்த பாய்மர கப்பலுக்கு ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்ற கயிறுகளை கொண்டு பாய்மர கப்பல்களை அமைத்தனர் என்பதை பரிபாடல் பாடல் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து, கப்பலின் உறுப்புகள். கப்பலின் உறுப்புகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள் உள்ளன. அவை என்னவென்று இப்போது பார்க்கலாம்.
கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் ஆகும். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகான், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். மாணவ செல்வங்களே, இங்கு எறா என்றால் என்ன? கப்பலுடைய அடிமரம். எறா என்றால் என்ன? கப்பலுடைய அடிமரம். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். பருமல் என்றால் கப்பலுடைய அடிமரத்தின் பகுதிக்கு குறுக்கே ஒரு பகுதியை அமைத்தல் பருமல் என்ற சொல்லால் பயன்படுத்தினர். அடுத்து, கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்துவதற்குரிய கருவி என்ன என்றால் சுக்கான் என்ற பெயர் சொல்லி அழைப்பர். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் என்று கூறுவோம். நங்கூரம் பாய்ச்சினால் அந்த கப்பலானது அந்த இடத்தை விட்டு நகராது. அதே இடத்தில் நிலையாக இருக்கக்கூடிய பகுதியை தான் நாம் நங்கூரம் என்று கூறுகிறோம். அடுத்து, சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர். கப்பல் சாத்திரம் என்னும் ஒரு நூல் இதை கூறுகிறது. உதாரணமாக, நாம் நிலத்தில் செல்லும்போது நமக்கு தெரியும் இது கிழக்கு திசை, மேற்கு திசை, தெற்கு திசை, வடக்கு திசை என்று. ஆனால் நீரில் செல்லும்போது எங்கும் நீர்பரப்பாக தெரிவதால் திசைகளை கண்டறிவது கடினம். ஆகையால் திசைகளை கண்டறிய காந்த ஊசி என்னும் திசை காட்டும் கருவி உள்ளது என்பதை கடல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து உள்ளார்கள். அதனைதான் சமுக்கு என்ற பெயரில் அழைக்கின்றனர். அதை போன்று கப்பலை ஓட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை மாலுமி, மீகாமான், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைக்கின்றனர். அதேபோல் தேரை ஓட்டக்கூடியவர் தேரோட்டி, வானூர்தியை ஓட்டக்கூடியவர் வளவன் என்று கூறுகிறோம். அதேபோல் இங்கு கப்பலை ஓட்டக்கூடியவரை மாலுமி, மீகாமான், நீகான், கப்பலோட்டி என்ற பெயர்களால் அழைக்கின்றோம். என் அன்பு மாணவ செல்வங்களே, கப்பலின் உறுப்புகளுக்குரிய பெயர்களை தெரிந்து கொண்டோம் அல்லவா? அதைத் தொடர்ந்து கப்பலை செலுத்தும் முறையை பற்றி இப்போது நாம் அறிந்து கொள்வோம். காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அதாவது, காற்றின் திசை அறிந்து எந்த திசை நோக்கி காற்று வீசுகிறதோ அந்த திசைக்கு ஏற்றவாறு பாய்மரங்களை இழுத்து கட்டி கப்பல்களை செலுத்துவதில் நம் தமிழர்கள் சிறந்திருந்தனர் என்ற உண்மையை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணி குயத்தியார் குறிப்பிடுகிறார். கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றிற்கு ஏற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர் என்பது ஒன்று. அந்த காற்று வீசக்கூடிய திசை மற்றொன்று. அந்த கடலில் உள்ள நீரினுடைய நீரோட்டம். இந்த இரண்டையும் நம்முடைய கவனத்தில் கொண்டு அந்த திசைக்கு ஏற்ப கப்பல்களை செலுத்துவதில் நம்முடைய தமிழர்கள் சிறந்திருந்தனர் என்பதை புறப்பாடல் வழியாக வெண்ணி குயத்தியார் குறிப்பிடுகிறார். எவ்வாறு என்று, நளியிரு முன்னீர் நாவாய். இங்கு முன்னீர் என்பது கடல் நீர்,
ஊற்று நீர், மழை நீர் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்து நாவாய் என்பது கப்பல் என்ற பொருளையும் உணர்த்துகிறது. அத்தகைய கப்பல்களை ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக. இங்கு வழி என்றால் காற்று என்ற ஒரு பொருளை உணர்த்துகிறது. வழி என்றால் காற்று என்ற ஒரு பொருளை உணர்த்துகிறது. அந்த காற்று வீசக்கூடிய திசையை நோக்கி கப்பல்களை செலுத்துவதில் நம் முன்னோர்கள் தலை சிறந்தவர் என்பதை இப்பாடல் வரிகள் உணர்த்துகிறது. திசை காட்டும் கருவி. இந்த திசை காட்டும் கருவி எந்த திசையில் செல்கிறோம் என்பதை காட்டுவதற்கும் பயன்படுகிறது. ஏனென்றால் பெரிய நீர்பரப்பு எங்கும் வற்றாத நீர்நிலை உள்ளது என்பதன் காரணமாக நமக்கு திசை தெரியாது. ஆகையால் நாம் எந்த திசையில் இருக்கிறோம் என்று வழிகாட்டும் கருவிதான் இந்த திசை காட்டி கருவி. அது மட்டுமல்லாமல் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர். வானில் தோன்றிய நட்சத்திரங்கள் எந்த திசையில் விண்மீன்கள் நிறைய உள்ளது, எந்த திசையில் குறைவாக உள்ளது என்ற நிலையை அறிந்தும் கப்பலை செலுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் வானில் என்ன நிகழ்வுகள் ஏற்படுகிறது, மாற்றம் என்ன ஏற்படுகிறது என்பதை நாமே அறிவோம். நட்சத்திரங்கள் வானில் இல்லை என்றால் இன்று நிறைய மழை பொழியும். நட்சத்திரங்கள் நிறைய இருந்தால் இன்று மழை பொழியாது என்று. அதேபோல கார் மேகங்கள் சூழ்ந்து இருக்கின்றன, அதனால் மழை பொழியும் என்று நாம் அனைவரும் வானத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் போது கப்பலை செலுத்தக்கூடியவர்கள் வானத்தை பற்றி இன்னும் நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். அடுத்தது கோள்களின் நிலைகள். கோள்கள் கிரகங்கள் என்பதை கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அல்லவா? அவற்றினுடைய நிலை எப்படி இருக்கிறது, அதன் காரணமாக அவற்றின் நிலை அறிந்து புயல் மழை தோன்றும் காலங்கள் அறிந்து கப்பலை செலுத்துவார்கள். அது மட்டுமல்லாமல் கடல் நீர் பொங்கும். எப்போது பொங்கும்? அமாவாசை பௌர்ணமி காலங்களில் பொங்கும் என்று கூறியிருக்கிறார்கள் அல்லவா? இவற்றையெல்லாம் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் கப்பலை செலுத்தியவர்கள் நம் முன்னோர்கள். அவர்கள் எப்படி ஒரு நுட்பமான அறிவை பெற்றிருந்தார்கள்? இன்றைய அறிவியல் வளர்ச்சியில் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் அவர்களின் அறிவை பயன்படுத்தி கப்பல்களை பயன்படுத்திய நம் தமிழர்களினுடைய பெருமையோ பெருமை. அடுத்தது கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கமாகும். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் எனப்பட்டது. அதாவது கப்பலை நான் இங்குதான் இருக்கிறேன் என்று அந்த கரைக்கு அழைக்கக்கூடிய விளக்குதான் கலங்கரை விளக்கம். அது ஏன் கலங்கரை விளக்கு வேண்டும்? முன்பு கூறியது போல் திசை காட்டும் கருவி எதற்கு வேண்டும் என்று கூறினோம். பரந்த நீர்பரப்பு, அங்கு எந்த ஒரு பொருளுமே கண்களுக்கு கரை தென்படாது. அந்த நேரத்தில் திசையை அறிவதற்காக திசை காட்டும் கருவி பயன்படுவது போல இங்கு கடலில் தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது தூரத்தில் தெரியக்கூடிய அந்த கலங்கரை விளக்கின் ஒளி தெரிவதால் இந்த திசையில்தான் நாம் செல்லக்கூடிய கரை இருக்கிறது என்பதை இந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளி காட்டுகிறது. சென்னையில் மகாபலிபுரத்தில் கூட கலங்கரை விளக்கு உள்ளது. ஆகையால் கப்பலை கரைக்கு அழைக்கக்கூடியது எது? இந்த கலங்கரை விளக்கம். அடுத்து பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் என்ற செய்தியை களம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்குந்து என்று புறநானூற்று பாடல் வரிகள் கூறுகிறது. மாணவ செல்வங்களே, பெரிய பெரிய கப்பல்கள் வர வேண்டும் என்றால் அந்த கடல் பகுதி ஆழமான பகுதியாக இருக்க வேண்டும். இப்பொழுது கரையோரம் பகுதி இருக்கிறது அல்லவா? அந்த கடற்கரை பகுதி
ஆழமாக இருக்காது, ஆழம் குறைந்த பகுதியாக இருக்கும். அப்போ பெரிய கப்பல்கள் அங்கு வந்தால் கப்பல் தரை தட்டும் என்று சொல்வார்கள். அதாவது அந்த மணலில் சிக்கிக்கொள்ளும். அதன் பிறகு அந்த கப்பலை நகர்த்துவது கடினமான காரியம். அதன் காரணமாக பெரிய பெரிய கப்பல்கள் கரையோர பகுதியில் எடுத்து கொண்டு வர மாட்டார்கள். அப்போ என்ன செய்வார்கள்? பெரிய கப்பல்கள் எந்த அளவிற்கு ஆழமானதாக இருக்கிறதோ அந்த பகுதியில் நிறுத்தி வைத்து அதிலிருந்து சிறிய சிறிய தோணிகள் மூலம் படகுகள், கப்பல்கள், நாவாய்கள் சிறிது சிறிதாக இருக்கிறது அல்லவா, அதன் மூலமாகவும் படகுகள் மூலமாகவும் அந்த பெரிய கப்பலில் உள்ள பொருள்களை ஏற்றி கரை பகுதிக்கு கொண்டு வருவார்கள். அந்த சிறிய படகுகள் குறைந்த ஆழத்திலேயே பயணிக்கக்கூடியது. அதன் காரணமாக பெரிய கப்பல்களில் வரக்கூடிய பொருள்களை சிறிய படகுகளின் மூலமாக கரைக்கு எடுத்து வந்தனர். இந்த செய்தியை களம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்குந்து என்று புறநானூறு பாடல் கூறுகிறது அல்லவா. அதாவது களம் தந்த பொற்பரியம், களத்தில் வந்திருக்கக்கூடிய பொற்பரியமாகிய பொருள்களையெல்லாம் களி தோணியால், களி தோணி என்கின்ற அந்த சிறிய படகுகள் மூலமாக கரை சேர்க்குந்து. அதை என்ன சேர்க்குந்து? நாம் சாதாரணமாக பேருந்து, சிற்றுந்து, மகிழுந்து, சரக்குந்து என்று கூறுவோம் இல்லையா? அதே போல சேர்க்குந்து என்பது கப்பல்களில் உள்ள பொருள்களை எல்லாம் கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சிறிய தோணிகளை சேர்க்குந்து என்று மிக அழகாக குறிப்பிட்டு உள்ளனர். அடுத்தது, முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமன்றி போர் புரியவும் கப்பல்கள் பெரிதும் பயன்பட்டன. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றி செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல்கள் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளன. அதாவது அந்த காலத்தில் போருக்கு கப்பல்கள் பயன்படுத்தினார்கள், ஆனால் அதிகமாக சரக்குகளை ஏற்றி செல்வதற்காக மட்டுமே இப்போது பயன்படுத்துகின்றன. ஒரு அரசன் இந்த நாட்டில் இருந்து கடல் கடந்து மற்ற நாடுகளுக்கு சென்று போர் புரிந்து அந்த நாடுகளையும் தன்னுடைய எல்லைகளுக்கு உட்பட்டதாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த கப்பலை உருவாக்கினர். அதே போன்று ராஜராஜ சோழன் கடல் கடந்து பல தீவுகளில் இலங்கையை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து உள்ளான். மாலத்தீவுகள் போன்ற பகுதியெல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வந்தான். எவ்வாறு அம்மன்னன் அப்பகுதிக்கு வந்து செல்வான் என்றால் கப்பல் படை மூலமாகத்தானே சென்றிருப்பார். ஆகையால் கப்பல் படைகளையும் பயன்படுத்தினார்கள். அந்த கப்பல்களும் போருக்கும் பயன்பட்டது, பொருள்களை ஏற்றி செல்வதற்கும் பயன்பட்டது, மக்கள் பயணம் செய்வதற்கும் பயன்பட்டது. ஆனால் இன்று அதிகமாக கப்பல் சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பலாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. மற்றொன்று, ஓரிடத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு ஏற்றி செல்வதற்காகவும் கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் போர் கப்பல்கள் இருக்கின்றன. ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பல், விமானம் தாங்கிய கப்பல்கள் என்பதெல்லாம் இருக்கின்றன. அடுத்தது, இத்தகைய சீர்மிகு கப்பல் கலையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தியாகும். நம் முன்னோர்கள் அறிவிலும் சித்தாந்தத்திலும் நூல்கள் எழுதுவதிலும் பாடல் பாடுவதிலும் சிறந்து விளங்கியது மட்டுமல்லாமல் கப்பல் கலைகளிலும் சிறந்து விளங்கினர் என்பதை இப்பாடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் ஆங்கிலேயர் ஒருவர் ஒரு கப்பலானது 12 வருடங்களுக்கு பிறகு கப்பலை பழுது பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய கப்பலானது 50 ஆண்டுகளுக்கு பிறகே பழுது பார்க்கப்படுகிறது. ஆகையால் நம் தமிழர்கள் கப்பல் கலையில் சிறந்தவர்கள் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மாணவ செல்வங்களே, இப்பாடப்பகுதியில் இருந்து தமிழரின் கப்பற்கலையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? அதைத் தொடர்ந்து இப்பாடப்பகுதியில் உள்ள புத்தக பயிற்சி வினாக்களையும் வினாவிடைகளையும் இப்போது பார்க்கலாம். அதில் முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் முதல் வினா, தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை
கடக்க பயன்படுத்தியது ஓடம். வினா எண் 2, தொல்காப்பியம் கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. வினா எண் 3, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான் என்பதாகும். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என அழைக்கப்படும். வினா எண் 2, கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். வினா எண் 3, இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிப்பிடப்படும். அடுத்து பொருத்துக. இங்கு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அச்சொற்களுக்கு தகுந்த சரியான விடையை நாம் பொருத்தி எழுதுதல் வேண்டும். முதல் வினா எரா, இரண்டாவது வினா பருமல், மூன்றாவது வினா மீகாமான், நான்காவது வினா காந்த ஊசி. இவ்வினாவிற்கான சரியான விடையை பொருத்துவோமா? எரா அடிமரம், பருமல் குறுக்கு மரம், மீகாமான் கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. என் அன்பு மாணவர்களே, பொருத்துக என்ற பகுதிகளை எழுதிவிட்டீர்களா? அதைத் தொடர்ந்து வகுப்பேட்டில் எழுதக்கூடிய பகுதிகளை பார்க்கலாம். அதில் முதல் பகுதி குருவினா. அதில் முதல் வினா, தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக. இவ்வினாவிற்கான சரியான விடை, எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. வினா எண் 2, கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைப்பதன் நோக்கம் என்ன? இவ்வினாவிற்கான சரியான விடை, சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. ஆதலால் கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைப்பது நோக்கமாக இருந்தது. வினா எண் 3, கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக. இவ்வினாவிற்கான சரியான விடை, எரா, பருமல், பங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் என்பது இவ்வினாவிற்கான சரியான விடையாகும். அடுத்த பகுதி சிறுவினா. அதில் முதல் வினா, சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக. இவ்வினாவிற்கான சரியான விடை, தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். வினா எண் 2, பண்டைய தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக. இவ்வினாவிற்கான சரியான விடை, காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். கடலில் காற்று வீசும் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை, கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து கப்பல்களை செலுத்தினர். வினா எண் 3, கப்பல் பாதுகாப்பானதாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை? இவ்வினாவிற்கான சரியான விடை, கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர்.
நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். இவ்வாறாக கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். என் அன்பு மாணவ செல்வங்களே, இப்பாடப்பகுதிக்குரிய புத்தக பயிற்சி வினாக்களையும் வினா விடைகளையும் எழுதி கொண்டீர்களா? அதை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் வரப்போகும் தேர்விற்காக நன்கு படித்து வெற்றி பெறவும் வேண்டும். நன்றி.